ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் இல்லை குட் நைட், பிகாஸ் டைம் வந்து 7:30 ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நான் டின்னர் வந்து இன்றைக்கி சாட்டர்டேயாக இருக்கிறதுனால பசங்களுக்கு ஃபேவரட் டின்னர் அது ஒன்று, இன்னொன்று வந்து இந்த கொஞ்சமாக இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் பீன்ஸ் இருக்குது, கேப்சிகம் இருக்குது, கேரட் இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் காலி பண்ணக்கூடிய டைம். ஸோ கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இனி எனக்கு தேவைப்படுறது எல்லாம் கொஞ்சமாக சீஸ் இருக்குது, அதை காலி பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியனோட க்ரீன்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதையுமே ஃபுல்லாக காலி பண்ண வேண்டியதான். இதை யூஸ் பண்ணுவானான்னு தெரியல, பட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஹேக்கு. ஸோ நிறைய ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வாங்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, அதோட இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி கீழே டிஷ்யூ பேப்பர் லைன் பண்ணி இதில் வந்து போட்டு ஃப்ரீசரில் வச்சுருவேன். செய்ய பாருங்கள். ஸோ உங்களுக்கு சில சமயம் சைனீஸ் ஃபுட்டு பண்ணும்போது ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்து தேவைப்படும், இருக்காது. ஸோ அப்போ வந்து நீங்கள் இந்த ஃப்ரீசர்லேருந்து எடுத்து டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது வந்து ஃப்ரீஸ் பண்ணி 2-3 மாதம் ஆச்சு, இன்னும் பாருங்க க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ ஃப்ளேவருமே அதே மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஹேக், பட் இதை நான் யூஸ் பண்ணுவேனான்னு தெரியல. ஸோ இதை திருப்பி நான் உள்ளே வச்சிட போகிறேன். ஆனால் இந்த பாஸ்தாக்கு இது தேவை கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம டின்னர் பண்ணுறதுக்கு முன்னாடி நாளைக்கு வந்து காலையில் மார்னிங் தோசைக்கு ஊற வச்சிடலாம். தோசை மாவு இல்லை, ஸோ கோதுமை இதுதான் வந்து அரைக்க போகிறேன். ஸோ இது வந்து சம்பா கோதுமை, வந்து முழு கோதுமை எடுத்திருக்கேன். இதை வந்து நான் யூஸ்வலாக அளவெல்லாம் பார்க்க மாட்டேன், பட் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு மெஷர்மெண்ட்ஸ் வேணுங்கிறதுனால உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் கொடுக்குறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 கப்பு சம்பா கோதுமை, முழு கோதுமை கிரெயின்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் ஒரு கைப்பிடி, என்கிட்ட வந்து சோளம் இருக்குது, இதை யூஸ் பண்ணவே இல்லை, அதனால் அதையும் நான் இந்த தோசையிலேயே ஆட் பண்ணிட போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ராகி கூட, ராகி போடுறேன், 1/4 கப்பு ராகி. அதுக்கப்புறம் அரிசி, அரிசியும் 1/4 கப். ஸோ இவ்வளோ அளவில் நான் இதை போட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி நம்ம தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம். ஸோ 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி ஊற்றியாச்சு. இதை நான் வந்து மூடி வச்சிட போகிறேன். இது நல்லா ஊற்றினதுக்கப்புறம் நாளைக்கு மார்னிங் அரைச்சி இதை புளிக்கெல்லாம் வைக்க தேவையில்லை, டைரெக்டாக நம்ம ஊற்றி சுற்ற போகிறோம். ஸோ இது வந்து நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணியாச்சு. ஸோ எப்போவுமே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற கண்டெய்னர்ஸ் வந்து காலியானோன்னு கையோடி கழுவி வச்சுருங்க. ஸோ இன்ஃபேக்ட் நான் இதில் வந்து இதை வந்து டிஷ்வாஷரில் வச்சுட்டேன். ஸோ எனக்கு வந்து அது வாஷ் ஆகி ட்ரை ஆகி வந்துடும். அந்த பெரிய ஜாடி வந்து நான் கையிலேயே வாஷ் பண்ணிட போகிறேன். ஸோ நம்ம கழுவி கமத்திட்டோம் அப்படின்னா அடுத்த வாட்டி நம்ம ஏதாவது தட்டி வைக்கும்போது அது ட்ரை ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.
ஸோ இன்றைக்கி நான் பண்ண போகிற இந்த பாஸ்தா டிஷ் வந்து ஒரு பேக்டு பாஸ்தா டிஷ் பட் இதை வந்து நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாகிட்டு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து இந்த பவுடை பாஸ்தா. பவுடை பாஸ்தா வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு பவுடை மாதிரி தான் இருக்கும், அதனால தான் இதுக்கு பேர் வந்து பவுடை பாஸ்தா. ஸோ அதுதான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பேக்டு பாஸ்தானால் எங்கிட்ட கொஞ்சமாக சீஸ் இருக்குது, அதை டாப்பிங்கில் போட்டு பேக் பண்ண போகிறேன். ரொம்ப இல்லை, பால் வச்சுருக்கேன், ஒரு ஒயிட் சாஸ் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் ஒரு வெஜிடபிள் மிக்சர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து எந்த வெஜிடபிள்ஸ்னாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வாஷ் பண்ணி நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வெஜிடபிள் மிக்சர் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் இல்லாட்டி எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் ஹீட் பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு ஆயில். ஏன்னா இந்த பர்டிகுலர் டிஷ் நம்ம ஒரு ஃபியூஷன் ரெசிபி மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஒரு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்குற ஆனியன், அதுக்கப்புறம் கேப்சிகம். ஃபஸ்ட்டு இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் இதை வந்து சாட்டே பண்ணிடலாம். லேஸாக இப்போ கோல்டனெல்லாம் ஆகணும்னு இல்லை, லேஸாக வதங்கி வரணும், கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நம்மளோட ஆனியன் அண்ட் கேப்சிகம் வதங்கினோடனே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நம்ம வந்து நம்மளோட வெஜிடபிள்ஸ், என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் ஆட் பண்ணிடுங்க. ஸோ நான் வந்து பீன்ஸு, கேரட்டு, கேப்சிகம் மொதல் ஆட் பண்ணிட்டோம், கொஞ்சம் பச்சை பட்டாணி இவ்வளவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வெஜிடபிள்ஸ் போட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இதை வந்து நல்லா நம்ம வதக்கி விட போகிறோம். ஸோ 5 மினிட்ஸில் அந்த பச்சை வாடை வந்து கொஞ்சம் போகணும். ஸோ இங்கே நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா கொஞ்சம் பச்சை வாடை போக சாட்டே பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 பெரிய தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுருங்க. ஸோ இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம தக்காளி வந்து கொஞ்சம் மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் குக் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம ஒரு சாஸ் மாதிரி ரெடி பண்ண போகிறோம், கொஞ்சம் ஸ்பைஸியான ஒரு சாஸ் மாதிரி. மீன்வாயில் இங்கே பார்த்தீங்கன்னா நான் நம்மளோட பாஸ்தாவை வேக போட்டாச்சு. ஸோ இது வந்து பேக்கேஜ் டைரக்ஷன் படி இது வேகட்டும். அது கடையில் நம்மளோட இந்த தக்காளியும் நல்லா வெந்துடும். ஸோ நான் வந்து மூடி போட்டுற போகிறேன், லோ பண்ணிவிட்டு இது கொஞ்சம் குக் ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம வந்து
நம்ம வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகியாச்சு. ஸோ இப்போ இதில் நம்ம சாஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். இதில் நான் சாஸியாக வர்றதுக்கு எதெல்லாம் ஆட் பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப். ஆக்சுவலி என்கிட்ட கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் இருந்துச்சு, நான் அதில் தண்ணி ஊற்றி அதை ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து உங்களுக்கு அந்த சாஸி டெக்ஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கம்ப்ளீட்லி இது உங்களோட இதுக்கு தான். கொஞ்சம் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆரிகானோ இல்லைனா பேசில் ஏதாவது இருந்துச்சுன்னா அது கொஞ்சம், அதுக்கப்புறம் சுகர் கொஞ்சம். ஏன்னா நம்ம டொமேட்டோ இதனால உங்களுக்கு டேஸ்ட்டை வந்து பேலன்ஸ் பண்ணணும். அதுக்கு வேண்டி ஒரு ஸ்பூன் நான் ப்ரௌன் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து டொமேட்டோ கெச்சப்புக்கு பதிலாக என்ன ஆட் பண்ணலான்னு கேட்பீங்க. ஸோ டொமேட்டோ கெச்சப் உங்ககிட்ட இல்லைன்னா அதுக்கு வந்து தக்காளியை வந்து அரைச்சி நீங்கள் போடலாம். அரைச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சாஸி டெக்ஸ்சர் வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் குக் ஆகட்டும். ஸோ நம்மளோட சாஸ் வந்து நல்லா கொதிச்சாச்சு, இங்கே பாருங்கள். ஸோ நல்லா சாஸியாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நமக்கு சாஸியாக வேணும், ஏன்னா அப்போ தான் நம்மளோட பாஸ்தா வந்து கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் மஷ்ரூம், ஸ்வீட் கார்ன் எது வேணாலும் போடலாம். சிக்கன் வேணும்னா சிக்கன் கூட போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து ஒரு பவுலில் நம்ம மாற்றிடலாம். இதே பேனில் நான் இப்போ வந்து இது ஒயிட் சாஸ் வந்து இதே பேனில் தான் பண்ண போகிறேன். அதனால தான் நான் வந்து இந்த சாஸை ஒரு பவுலில் மாறினேன். ஸோ ஒயிட் சாஸ் வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு காணிக்க போகிற வெர்ஷன் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெர்ஷன். ஹெல்த்தி வெர்ஷன் ஒயிட் சாஸ்க்கு நம்ம சில இன்க்ரீடியண்ட்டை ஸ்வாப் பண்ண போகிறோம். அதில் ஒன்று வந்து பட்டர். ஸோ பட்டருக்கு பதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். செகண்ட் ஹெல்த்தி இன்க்ரீடியன்ட் மைதா மாவுக்கு பதில் நம்ம வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணுறோம். ஸோ ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு. இப்போ வந்து நம்மளோட ஆயிலில் நம்ம கோதுமை மாவை வந்து லேசாக ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ யூஸ்வலாக மைதா ஆட் பண்ணுவோம், அதுக்கு பதில் நம்ம இன்றைக்கி வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணுறோம். லேசாக டோஸ்ட் ஆகட்டும், அப்போ தான் அந்த ரா ஸ்மெல் வந்து போகும். ஸோ கோதுமை மாவு கொஞ்சம் டைம் ஆகும். நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் ஆயில் வந்து ஆட் பண்ணேன். இப்போ அந்த பச்சை வாடை போயிட்டு ஒரு அரோமா வந்துருச்சு. இப்போ வந்து அடுப்பை லோ பண்ணிவிட்டு பால் ஆட் பண்ணுறேன். இது வந்து கோல்டு மில்க், அரவுண்ட் வந்து 3/4 லிட்டர் பால் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ சில்லுன்னு உள்ள பால் வந்து நீங்கள் பெஷமல் சாஸ் பண்ணும்போது, கோல்டு மில்க்கை வந்து இந்த ரூலை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கட்டி எதுவுமே தட்டாது. ஓகே, ஸோ இப்போ நான் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். இது வந்து திக்காகும், பால் வந்து ஹீட் ஆகும்போது உங்களுக்கு வந்து இந்த சாஸ் வந்து திக்காக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட பாஸ்தா வந்து குக் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை டைரெக்டாக இதில் வந்து இப்படி வடிகட்டி நம்மளோட சாஸ் இங்கே பவுலில் வச்சுருக்கோம்ல, இந்த சாஸில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்மளோட சாஸில் இந்த பாஸ்தாவை நல்லா கோட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நம்மளோட வெஜிடபிள் இதில் வந்து நம்ம கோட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நம்மளோட சாஸ் இந்த பாஸ்தா வந்து இந்த டொமேட்டோ சாஸை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கோம். இதை வந்து இனி நம்ம அசம்பிள் பண்ணும்போது பேக்கிங் டிஷ்ஷில் போட்டு பெஷமல் சாஸை மேலே ஊற்றி நம்ம பேக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பெஷமல் சாஸ் நல்லா திக்காயிடுச்சு. ஸோ நான் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுட்டேன் ஆல்ரெடி நம்மளோட பெஷமல் சாஸில். இப்போ அதுக்கு ஃப்ளேவரிங்ஸ் நீங்கள் என்ன வேணாலும் ஆட் பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆரிகானோ, அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ். பட் இது வந்து நீங்கள் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சாஸோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்குது. க்ரீமியாக இருக்கணும், கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் லிக்விடியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, இன்னுமே திக்காகலாம். பட் எனக்கு தெரிஞ்சு போதும், பிகாஸ் பேக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னுமே கெட்டியாகும். இப்போ நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ பாஸ்தா அசம்பிள் பண்ண நான் ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். இதில் நம்ம இங்கே கலந்து வச்சுருக்கிற நம்மளோட டொமேட்டோ பாஸ்தாவை ஆட் பண்ணிடலாம்.
ஸோ இந்த பர்டிகுலர் டிஷ் வந்து உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் பெரிய பேட்சாக பண்ணாலும் ஓகே தான், பிகாஸ் லெஃப்ட் ஓவர்ஸ் வந்து சூப்பராக ரீஹீட் ஆகும். இது நீங்கள் இன்ஃபேக்ட் இந்த ட்ரேயில் அசம்பிள் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சிடலாம், எப்போ தேவையோ அப்போ நீங்கள் வந்து அவனில் வச்சு பேக் பண்ணலாம். லைக் இப்போ நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் இருக்காது நைட்டு வந்து பண்ணுறதுக்கு. ஸோ எப்போ டைம் இருக்கோ அப்போ நீங்கள் இதை வந்து செஞ்சு எல்லாம் ஊற்றி சீஸ் முதக்கொண்டு போட்டு மேலே வந்து கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். எப்போ தேவையோ எடுத்து அவனில் வச்சு பேக் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து மீல் ப்ரெப் கேட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபி. ஸோ இப்போ நம்ம வந்து ஒயிட் சாஸை வந்து மேலே விட போகிறோம். இந்த ஒயிட் சாஸ் வந்து உங்களுக்கு ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கிறதுக்கு அண்ட் இது பேக் ஆகும்போது நல்ல ஒரு கோல்டன் கலரில் இருக்கும். ஸோ மேலே ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். ஸோ நான் அவ்வளோவும் விட போகிறதில்ல, எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்ற போகிறேன். ஓகே, ஸோ நல்ல ஒயிட் சாஸ் ஊற்றிட்டேன். லெஃப்ட் ஓவர் ஒயிட் சாஸ் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், தேவைப்படும் போது நீங்கள் கொஞ்சம் பாஸ்தாவை குக் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ வந்து சீஸை வந்து மேலே ஆட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் வேணா இன்பிட்வீன் கூட சீஸ் போடலாம், பட் என்கிட்ட வந்து இவ்வளோதான் சீஸ் இருக்குது, அதனால நான் டாப்பில் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இதை வந்து 200 டிகிரி செல்சியஸ் அவனில் மேல் கிரில் ரேக்கில் வந்து 5 மினிட்ஸ் கிரில் பண்ணி எடுக்க போகிறேன். ஏன்னா இது வந்து ஆல்ரெடி எல்லாமே குக்டு தான், அதனால் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ டாப் ரேக்கில் கிரில் மோடில் ஒரு 220 போல் ஹை டெம்பரேச்சரில் கிரில் மோடில் மேல் இதில் ஒரு 5-8 நிமிஷம் மேலே கோல்டன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுக்க போகிறேன். கவர்லாம் பண்ணான்டா சும்மா அப்படி. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ உங்கள் ஊரில் சம்மர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு பாருங்கள். கொஞ்ச நேரம் நான் கிச்சன்லேருந்து இருந்ததில் எனக்கு வேர்த்து கொட்டுது, சொட்டு சொட்டாக கொட்டுது, நிற்க முடியலங்க கிச்சனில், அவ்வளவு ஹாட்டாக இருக்குது. ஸோ நிற்க முடியலன்னு சொல்கிறத விட எனக்கு வந்து சாப்பிட எதுவுமே தோண மாட்டேங்குது. ஜூஸு, தண்ணி, ஐஸ் வாட்டர், கோல்டாக ஜூஸ் அதுதான் குடிச்சிட்டே இருக்கணும்னு தோணுது. இங்கே பாருங்கள் எப்படி விசர்த்து கொட்டுது பாருங்கள். கடவுளே, உங்கள் ஊரில் எப்படி சம்மர் இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, ஸோ நான் ஒரு பாஸ்தா பண்ண நிலமை இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்ல கிரில் மோடில் சூப்பராக ப்ராயில் ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம கேர்ஃபுல்லாக நம்மளோட பாஸ்தாவை எடுத்துக்கலாம். சூப்பர். அந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகணும், அவ்வளோதான், அவ்வளோதான் மேட்ரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு குக் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை, பிகாஸ் இது எல்லாமே ஆல்ரெடி குக் ஆனது. நம்ம அந்த மேலே இருக்கக்கூடிய சீஸ் செய்ய பாருங்க. ஸோ நம்மளோட பேக்ட் பாஸ்தா ஆல்மோஸ்ட் ஹெல்தி. ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியும் நான் வந்து கோதுமை மாவு வச்சு தான் பண்ணேன், பட்டர் கிடையாது, நம்ம மேலே மட்டும் சீஸ் தான் போட்டிருக்கோம். ஸோ இது ஒரு ஹெல்தி ஆப்ஷன். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து பாஸ்தா ஹோல் வீட் வச்சு பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே ஹெல்தி. ஓகே, ஸோ குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அவன்லேருந்து எடுத்த உடனே நான் வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படி விட்டுற போகிறேன், ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ரொம்ப ஹாட்டாக பாயில் ஆகும். ஸோ அது எல்லாமே கொஞ்சம் செட் ஆகும். செட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்கூப் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். ஆர் யூ ஃபுல்? ஃபுல்லா? பசிக்கலையா? பசிக்கா? மகா அனுஷா வந்து மகிட்ட ஃபோனை கொடு, அவளோட ஃபோனில் உள்ள சிம் கார்டை காணும், நான் தங்க பிள்ளைகள்கிட்ட கேட்க போகிறேன்னு சொல்லிச்சா. மகிட்ட கொடுத்த உடனே மகிட்ட நான் சொல்லி கொடுக்குறேன், மகி அனுஷா சித்தி வந்து வாங்கிட்டு ஏதோ கேட்கணுமா அப்படின்னு சொல்லி கொடுக்கேன். மகி ஃபோனை வாங்கிட்டு முதல்ல சொல்லக்கூடியது, பாப்பா பிறந்துட்டா அப்படின்னு. மகி சித்தி என்னமோ வாங்கிட்டு கேட்கா பாரு. சரி, இப்போ நம்ம ஸ்கூப் பண்ணி வச்சுக்கலாம். பேக்டு பாஸ்தா லசானியா, கிட்டத்தட்ட லசானியா. எடி, ஏதாவது ஃபோன் கீழே விழுந்ததுல அப்படி ஆயிருக்குமா இருக்கும். ஸோ இங்கே பாருங்க நம்மளோட சீஸி ஹெல்தி பேக்ட் பாஸ்தா, வெஜிடபிள் பாஸ்தா ரெடி. ஸோ லெஃப்ட் ஓவர்ஸும் நிறைய இருக்குது, இது சூப்பராக ரிப்பீட்டும் ஆகும். ஓகே, ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். அனுஷா சித்தியை காணி, சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சா? ஓகே, பாய் சொல்லிடுங்க. பபாய், மகா பாய்.
இஷ்டம் இல்லை எனக்கு வந்து. இன்னைக்கு என்னோட சைல்ட்ஹுட் ஃபேவரட் ஜவ்வரிசி பால் வந்து சாப்பிட ஆசை வந்துருச்சு. அதனால நான் இந்த நைலான் ஜவ்வரிசி இருக்கிறேன். இது ஆக்சுவலி ஆசை வந்ததுக்கு காரணமே அனுஷா தான். என்னை டெம்ப்ட் பண்ணி விட்டுட்டான். ரெண்டு நாள் முன்னாடி எனக்கு ஃபோன் அடிச்சு, ஆர்த்திகா ஜவ்வரிசி பால் எனக்கு சாப்பிடணும், அவளுக்கு ப்ரெக்னன்சி கிரேவிங், ஸோ ஜவ்வரிசி பால் எனக்கு வந்து சாப்பிட்ணும்னு ஆசையாக இருக்குது, எப்படி பண்ணணும்னு. நான் சொன்ன ஜவ்வரிசி பால் பண்ணுறது பெரிய மலை இல்லை, ஜஸ்ட் அதை வேக வச்சு பாலும் சீனியும் போட்டு குடிக்க வேண்டியதான் அப்படின்னு சொன்னேன். அவள் வந்து நான் வேக வச்சுட்டே இருக்கேன், இப்போ ஜவ்வரிசி வேகவே இல்லைன்னு அவள் வந்து அந்த டிரான்ஸ்லூசண்ட்டாக இது பண்ணிட்டு இருந்திருக்கா. ஆனால் வந்து அந்த மாவு ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்கல்ல, ஆக்சுவலி இந்த நைலான் ஜவ்வரிசி தான் இதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து அந்த போபா மாதிரி டெக்ஸ்சர் கிடைக்கும், பட் மாவு ஜவ்வரிசியும் யூஸ் பண்ணலாம், பட் அந்த டிரான்ஸ்பரண்ட் டெக்ஸ்சர் வந்து நைலானில் தான் கிடைக்கும். இன்ஃபேக்ட் நைலான் குக் பண்ணுறதுமே ஈஸி. நான் என்ன பண்ணுவேன்னா ப்ரெஷர் குக்கரில் அதை போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துருவேன், குக் ஆகிடும். அதனால் அவள் வந்து அதை வேக போட்டுட்டு வேகவே மாட்டுக்கு வேகவே மாட்டுக்குன்னு சொல்லிட்டு இருந்தா கடைசி பார்த்தா வெந்துடுச்சு ஒரு வழியாக. அவள் அந்த மாவு ஜவ்வரிசி யூஸ் பண்ணோம். இது ஆக்சுவலி எங்கள் அம்மா வந்து நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இங்கே டின்னருக்கு வந்து எங்களுக்கு தரக்கூடிய ஒரு ரெசிபி இந்த ஜவ்வரிசி பால். நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஜவ்வரிசி பால் ஒன்று, ரவை பால் ஒன்று, ஒன்றுமே இல்லை, ரவையை வேக வச்சு அதில் பால் ஊற்றி சுகர் கொஞ்சம் போட்டு தருவாள், ஜவ்வரிசியை வேக வச்சு அதில் சுகர் கொஞ்சம் போட்டு பால் ஊற்றி தருவாள். எனக்கு அவ்வளோ பிடிக்கும், இன்றைக்கி எனக்கு வந்து இந்த கிரேவிங் இருந்துச்சா, அதனால் நான் வந்து ஜவ்வரிசி இங்கே வேக வச்சு வச்சுருக்கேன். இதில் நான் எனக்கு சுகருக்கு பதிலாட்டு நாட்டு சக்கரை தான் ஆட் பண்ண போகிறேன். ரொம்பவும் பாயசம் மாதிரி ஸ்வீட் இருக்கக்கூடாது. நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பால் எடுத்துகிட்டு வரேன். ஜவ்வரிசியில் நாட்டு சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து எனக்கு பால் ஊற்றிடலாம். ஸோ இது ஆக்சுவலி காய்ச்சி ஆற வச்ச பால் தான். ஒரு 1 கப் அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இங்கே இது வந்து அம்மா பண்ணும்போது ஒயிட்டாக இருக்கும், ஏன்னா அம்மா சுகர் ஆட் பண்ணுவாங்க, பட் நான் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட டின்னர், என்னோட கிரேவிங், அனுஷாவால் வந்த கிரேவிங் வந்து இதுதான், சைல்ட்ஹுட் கிரேவிங். ஸோ இதுதான், இதை நான் பால் பால்னு சொல்லுவேன். இதுதான் என்னோட டின்னர். ஸோ இதை நான் என்ஜாய் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இந்த ரெசிபி நிறைய தடவை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அப்போ நிறைய பேர் எனக்கு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாவில் அனுப்புவீங்க, உங்களுக்கு இது பிடிக்குமான்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இது ரம்ஜானுக்கு ஏற்ற ஒரு ரெசிபியும் கூட, அந்த இஃப்தர் இதுக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ குட்டி ஸ்டியூஷன்லேருந்து வர்றதுக்கு இடையில நான் இந்த ஜம்போ கிளாஸ் என்னோடய டின்னரை வந்து என்ஜாய் பண்ண போகிறேன். இதில் பெருசாக ஃப்ளேவர் எதுவுமே இருக்காது, பிகாஸ் உங்களுக்கு வந்து இது ஜவ்வரிசி, ப்ரௌன் சுகர், பால், ஏலக்காயெல்லாம் போடல. ஏலக்காயெல்லாம் போட்டிங்கன்னா அது பாயசம் மாதிரி ஆயிரும், பட் இது வந்து பால் பால். ஓகே.